வணக்கம் சிபிஎஸ்இ கிங் தமிழ் அருமை தமிழ் உறவுகளே, நாம் தினந்தோறும் அதிமுக்கிய வினாக்களை எல்லாம் பார்த்து வருகிறோம். தமிழ் சார்ந்த வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி 2024 குரூப் 4 சார்ந்த அதிமுக்கிய வினாக்களை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றும் கூட அதிமுக்கிய 20 வினாக்களை பார்க்க இருக்கிறோம். 9 வகுப்பு சமச்சீர் புத்தகத்திலிருந்து திராவிட மொழி குடும்பம் மற்றும் தமிழ் ஓவியம் ஆகிய பாடங்களிலிருந்து வினாக்களை பார்க்க இருக்கிறோம். பகுதி 2 பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் வினாவிற்குள் சென்றுவிடலாம். முதல் வினா, தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? மூவா வரத்தில்தான் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆவார், மு வரதராசனார். 2 வினா, இனிமையும் நீர்மையும் தமிழெழல் ஆகும், இனிமையும் நீர்மையும் தமிழெழல் ஆகும் என கூறும் நூல் பிங்கல நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழெழல் ஆகும் என கூறும் நூல் பிங்கல நிகண்டு. 3 வினா, மிக மிக முக்கியமான ஒரு வினா, உலக தாய்மொழி நாளாக அனுசரிக்கப்படும் நாள் எது? உலக தாய்மொழி நாளாக அனுசரிக்கப்படும் நாள் பிப்ரவரி 21. பிப்ரவரி 21 தான் உலக தாய்மொழி நாளாக அனுசரிக்கப்படக்கூடிய நாள் ஆகும். அடுத்த வினாவை பாருங்கள். எந்த தமிழ் சொல்லை தழுவி ஆங்கிலத்தில் நேவி என்ற சொல் வழங்கப்படுகிறது? எந்த தமிழ் சொல்லை தழுவி ஆங்கிலத்தில் நேவி என்ற சொல் வழங்கப்படுகிறது? நாவாய். நாவாய் என்ற தமிழ் சொல்லை தழுவிதான் ஆங்கிலத்தில் நேவி என்ற சொல் வழங்கப்படுகிறது. அடுத்த வினா, உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது? உலகின் மிக மிக முக்கியம், உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது கிரேக்கம். கிரேக்கம் தான் உலகின் தொன்மையான மொழி மற்றும் செவ்வியல் மொழி ஆகும். அடுத்த வினாவை பாருங்கள். கிரேக்க மொழி நூலான இலியாத் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கிரேக்க மொழி நூலான இலியாத் எந்த நூற்றாண்டை சார்ந்தது? கிமு 8 சார்ந்தது. கிரேக்க மொழி நூலான இலியாத் கிமு 8 சார்ந்தது. அடுத்த வினாவை பாருங்கள். தமிழரும் கிரேக்கரும் டேஷ் வழியாக தொடர்பு கொண்டிருந்தனர் என்று கிரேக்க நூல் குறிப்பிடுகிறது. கடல் வழியாக தொடர்பு கொண்டிருந்தனர் என்று கிரேக்க நூல் குறிப்பிடுகிறது. தமிழரும் கிரேக்கர்களும் கடல் வழியாக தொடர்பு கொண்டிருந்தனர் என்று கிரேக்க நூல் குறிப்பிடுகிறது. அடுத்த வினா, மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர், இதை பிற வினை தொடராக மாற்றுக. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர், இதை பிற வினை தொடராக மாற்றுக. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் என்பதுதான் பிற வினை தொடர் ஆகும். மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர், செய்தனர் என்பது செய்வித்தனர் என்று மாறும்போது அது பிற வினை தொடராக மாறுகிறது. அடுத்த முக்கியமான வினாவை பாருங்கள். திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர். திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர், இதை செயப்பாட்டு வினைத்தொடராக மாற்றுகிற. திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர், இதை செயப்பாட்டு வினைத்தொடராக மாற்றுகிற. செயப்பாட்டு வினைத்தொடராக மாற்றும் போது திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டது. செயற்பாட்டு வினைத்தொடராக பகுக்கப்பட்டது, பகுத்துள்ளனர் என்பது பகுக்கப்பட்டது என்று மாறிவிடும். 10 வினா, சரியான இணையை தேர்ந்தெடு. திராவிட மொழியின் உப்பிலக்கம் கால்டுவெல் என்பது சரியான ஒன்றுதான். மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் மனைவி முஸ்தபா, அதுவும் சரியான ஒன்றுதான். தமிழ் நடை கையேடு என் சொக்கன், அதுவும் சரியான ஒன்று. எனவே இதற்கு விடை அனைத்தும் சரி. அடுத்த வினாவை பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்த வினாவை பாருங்கள். பொருந்தாததை தேர்ந்தெடு என்று கேட்டிருக்கிறார்கள். பொருந்தாததை என்று பார்த்தவையானால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலே 100 துளு என்பதுதான் பொருந்தாத ஒன்று. அடுத்த வினாவை பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் வட திராவிட மொழிகள் எவை? குரூக், மால்டோ, தோடா, இவைதான் வட திராவிட மொழிகள் ஆகும். எனவே இதற்கு 1, 2, 4 குரூக், மால்டோ, தோடா.
அடுத்த வினாவை பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எவை? எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா என்பவைதான் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் ஆகும். அதாவது 1, 2, 4, 5 ஆப்ஷன் டி இதற்கு விடை. அடுத்த வினாவை பாருங்கள். கீழ்கண்ட அடிச்சொற்களை ஆராய்க, இதில் எது சரியானது? கொன் தோடா என்பதும் கண்ணு தெலுங்கு என்பது மட்டும்தான் சரியானது. 1, 4 மற்றும் சரி. 16வது வினா, கென் என்ற அடிச்சொல்லை எந்த திராவிட மொழியை சார்ந்தது? கென் என்ற அடிச்சொல் பர்ஜி, பர்ஜி திராவிட மொழியை சார்ந்தது. கென் என்ற திராவிட அந்த அடிச்சொல்லானது பர்ஜி மொழியை சார்ந்தது. அடுத்த வினாவை பாருங்கள். திராவிட மொழிகளின் சொற்கள் பொதுவான டேஸை கொண்டிருக்கின்றன. திராவிட மொழிகளின் சொற்கள் பொதுவான அடிச்சொல்லை கொண்டிருக்கின்றன. அடுத்த வினா, திராவிட மொழிகளில் டேஸை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. திராவிட மொழிகளில் டேஸை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. பொருட்களின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. அடுத்த வினாவை பாருங்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்த முதல் அறிஞர் பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்த முதல் அறிஞர் பிரான்சிஸ் எல்லிஸ். இன்றைய தொகுப்பினுடைய இறுதி வினா, தெலுங்கு பாரதம் நேரடியாகவே புரிந்திருக்கிறது, மலையாளம் ராமசரிதம், தமிழ் சங்க இலக்கியம், கன்னடம் கவிராஜ மார்க்கம். எனவே இதற்கு விடை 1, 4, 3, 2 ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அருமை தமிழ் உறவுகளே, நாம் தொடர்ந்தும் அதி முக்கிய வினாக்களை எல்லாம் தமிழ் சார்ந்த வினாக்களை பார்த்து வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக தயாராகக்கூடிய அந்த மாணவர்களுக்காக நாம் பிரத்யேகமாக வழங்கி வருகிறோம். இதுவரை நீங்கள் சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். இந்த தருணத்தில் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் சீனிவாசன். நன்றி, வணக்கம்.